மாட்டி தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள். ஏன்னா நைட் ஆனா படுக்க போகும்போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா அப்போ வேலை அது இருக்காது, இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும். அது இருக்கும்போ இது இருக்கும்போ இது இருக்கும் மட்டும் இன்ஜின்னாலே வேணா தூக்கமே சுத்தமா கம்ப்ளீட்டா வராது. எல்லாமே போயிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட உச்சம் நம்மளோட உயிர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது, அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம காலி அப்படின்ற மாதிரி என்ன அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி ஸ்டோரி வந்துடும். குழந்தைங்களை பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்கு, வைஃபை பத்தி அப்புறம் எல்லாத்த பத்தி ஒரு ஃபீலிங் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மாற்று என்னடா அந்த கடைசியை கடவுள்கிட்ட இருந்ததான் வழி, வேற எது வழி இருந்தது ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்தது. இந்த ஆன்மீகம்ன்றது உள்ள வந்தாலே அப்போ ஒரு மாதத்துக்கு போனா அங்க போய் இது தப்பால எதுவுமே நடக்கல, வேதத்தின் மகிழ்ச்சி தேவையான விஷயம் சொன்னாலும் உடல் உடம்புல ஒரு அளவுக்கு இருந்தது எல்லாமே இருந்தது. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைண்ட் வந்து எகைன் அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வந்து ட்ரைவ் ஆச்சு. ஏதோ ஒரு முழுமை அடையில நமக்கு வந்து ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டியது கிடைக்கல, இன்னும் நம்ம அப்படியே தான் இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைச்சிது. ஒரு சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகும்போது ஞான விட்டு சரி தியானத்தை விட்டு ஞானத்தை போயிருந்த உடனே நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வந்தோடனே இதெல்லாம் அக்ரெசிவ் சீக்கிரமாக நமக்கு ஏதாவது வெளியில் போயிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தவ பண்ணும்போது ஏதோ ஒரு உணர்வு வந்து உள்ள வருது, ஏதோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. உடனே நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ஓ இதுதான் நமக்கு வந்து தேவைப்படுறதுக்கு, இதையே கண்டினியூ பண்ணால் போதும். அப்போ மூணு மணி நேரம் இருக்கிறது நாலு மணி நேரம் அப்போ வாய்ப்பு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் வந்தது.
பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லது வந்து பாத்தீங்கன்னா நல்லது கூட போட்டி போட்டு வெளியில தெரியற மாதிரி இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறதுனால ஐ வுட் லைக் டு கிவ் 50,000 வந்து கொடுக்கணும்னு வந்து பிளான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இன்வைட்டா இன்னைக்கு வந்து 25,000 நான் த்ரீ மந்த்ஸ்ல வந்து ஐ வில் கிவ் அனதர் 25,000. எதுக்காக அப்படின்னா இருக்கிறதுல பெரிய தியானம் வந்து பெரிய ஒரு என்னது ஈகை வந்து பாத்தீங்கன்னா ஞானம் தான். இது கிடைச்சிருச்சுனாவே எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகாத நான் வச்சுக்கிறேன், சரவணன் இருக்காரு, ஜீவமணி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சையா இருக்காது, இவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது புரிதல்ன்ற ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாலும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு குரு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வழி வழியா இன்க்ளூடிங் குரான்ல இருந்து பைபிள்ல இருந்து பகவத்கீதையில இருந்து கடைசியா சொல்றவங்க எல்லாருமே வேற யாராவது சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு சொன்னது வேற யாரும், இன்னைக்கு இவங்க சொல்றது இவங்களோட கருத்துக்களை திணிச்சு இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, அது சரவணன் ஐயா இருக்கட்டும் இல்ல ஜீவமணியா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும், ஐயா சொன்ன அதே கருத்து தான் அவங்களோட பரிமாணத்துல இருந்து வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இந்த புரிதல் சரியான புரிதல் அப்படின்ற ஒரு உதாரணம் தான் வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் நம்ம எவ்வளவு சேர்க்கணும் அனைவருக்கும் நன்றி. நாம் கேட்டிருப்போம் தெரிஞ்ச வழியா இருக்கிற மாதிரி எல்லாரும் செய்வோம்.
புரிதலுக்கு முன்னாடி புரிதலுக்கு பின்னாடி அப்படின்னு புரிதலுக்கு முன்னாடினா அதுவும் நிறைய இருக்கு, புரிதலுக்கு பின்னாடினா அதுவும் நிறைய நிறைய சொல்றது இல்லை. ஐயா வந்து அனுபவத்தில் பேசினாங்க, அதை கூட கொஞ்சம் தான் கேட்டாங்க. புரிதலுக்கு பின்னாடி வந்து ஒரே ஒரு ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட தாய்க்கு வந்து 90 அவங்க என்னோட அண்ணனுக்கு ஆகுது மாசம் 100 ரூபா தான். ஏன்னா அவங்க செலவு பண்ண அதனால 100 ரூபா கொடுத்தா போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 100 ரூபா கொடுப்போம். அவங்க அப்படியே வச்சு செலவு பண்ண மாட்டேன். புரிதலுக்கு அப்புறம் என்னன்னா நான் முன்னாடியே என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இந்த கோபத்தை எல்லாம் அதே மாதிரி அன்பும் இந்த மனசுல இருக்கு, கோபத்தை அன்பா மாத்தணும் அப்படிங்கிற மனசுல இருக்காங்க. அன்பும் மனசுல இருந்தா போதும், பணம் பத்து கொடுக்கணும் அப்படின்னு எங்க அம்மா பார்த்தே போகும். இப்ப இருக்கிறதுக்கு பின்னாடி நம்ம வந்து அழகு நினைச்சிட்டு இருந்தா பத்தாது. அன்பு அதனால எதுக்குன்னு ஒரு நாள் திரும்பி போய் எங்க அம்மா ஒண்ணு பார்த்து அம்மா என்ன எனக்கு ஒண்ணு என்ன கேளு அதுமா படம் விருது என்ன கேளு ஒண்ணு வேணா வயிற்று வலி இருக்கு ஜெரிசு மருந்து சரி நான் வேற என்ன சாப்பாடு எதுவும் செய்யலன்னு சரி என்ன வாங்கிட்டு வர ஏதாவது உங்க அம்மா வந்து பிரபாதத்தான் விரும்பி தப்பா சரி பிரபாதம் சரி வாங்கிட்டு ரொம்ப பிரபாதத்தை அது வந்து எப்படின்னா அந்த இது வந்து எனக்கும் அவங்களுக்கும் இந்த செயல் மூலமா காட்டும்போது ஒரு பரிமாற்றம். நேற்று ஐயா வந்து அந்த ஊருக்கு பேசணும் இந்த அன்பு மனைவி காட்டுறது கூட ஒரு சோழியா தான் இருக்கு. இதே போல தான் இந்த அன்பை வந்து எல்லாருமே காட்டுற மாதிரி தோல்வி எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் தான் அப்படி பார்க்கும்போது என்னோட சொந்தக்காரங்களாம் தான் என்னை பார்த்து அது வந்து எனக்கும் அதிகமாக சாதாரண அவங்க தான் வருது அது நம்ம கிட்ட கொண்டு போகிறாரு நான் சாதாரணமாக இந்த புரிதல் தான் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊருக்கு வருவார் அப்படின்ற ஒரு மாதிரி நன்றி.
காரியமும் கிடையாது போது கிரமணம் இல்லைனா சொல்லலாம். Ovvero questo che
Yeah.
ஸ்டார்ட் பண்ணுற கடையை குறைக்கிட்டேன் கிளாஸ் உட்காந்துருக்கும் கதையை ஒரு 3 மணி இருக்கும் சரி நான் அவர் சொன்ன ஒரு கதை நான் அவர் ஒரு நாளைக்கு வீட்டில் உட்காந்து இருக்கும்போது பட்டு இருந்தது அவர் வீட்டு பக்கத்தில் நல்ல நேரம் ஒரு கத்திரக்காய் போய் அந்த காரணத்தை எனக்கு இருந்துச்சான் ரொம்ப தேராசு தேராசு ஏராசி நீ வந்து எனக்கு 108 பால் செய்யணும்யா அப்படின்ட்டு ஒரு நம்மளால என்ன சொல்லியிருப்போம் சரி தரையை வந்து அவருக்கு சொன்ன அட கள்ளச்சேரி ராசியா சரி என்னமோ மனசில் நினைச்சுட்டேன் எல்லாம் மனசில் இருக்கு சரி ஒன்று செய்வோம் உனக்கு 108 கூட பால் செய்யணும்னு தான் நான் நினச்சிக்கிறேன் குடும்பத்தடையாது வெளியே வருது நீ தனியாக காவியம்
நீ தியானம் பண்ணிட்டு நீ இந்த கட்டுப்பாடு பண்ணிட்டு அந்த கட்டுப்பாடு பண்ணிட்டு இப்படி இருந்தால்தான் இவ்வளோ சாமி தரலாம் இவ்வளோ வேலை தரலாம் இவ்வளோ கட்டு என்னெல்லாம் அவர் ஆனால் எந்த கட்டுக்கதையும் கிடையாது எந்த கட்டுப்பாடு கிடையாது நீ எப்படி உள்ளபடியாக எப்படி வெளியிடப்படியா ஆன்மீகம் என்பதை நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் ஆன்மீக கற்பனைகளை கூட உடைத்து கட்டுப்பாடுகளை கூட உடைத்து உண்மையான ஆன்மீகத்தை மலர செய்வதற்காக ஐயா கொள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஞானிகள் தோன்றுகிறார்கள் அந்தந்த காலகட்டத்தின் வளர்ச்சி கேட்க அவர்களால் சொல்ல முடிந்ததை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம்மிடையே இப்போது உண்மையான ஒரு ஜீவனுக்காக ஒரு அருமையான ஆன்மீக வழிகாட்டியாக நாம் பணித்திருப்பது மிக நாம் பெற்றது அதை நாம் முழுமையாக பயன்படுத்தோம் நாமும் பயன்படுத்தோம் நம்மளுடைய காதல்களையும் பயன்படுத்தோம் நமக்கு அறியாதவர்களை கொண்டு செல்வோம் எங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களோடு ஒன்றிணைந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியை செய்வோம் ஐயாவுக்கு நமக்காக சார்பாக நாம் நமக்கும் சேர்த்து நன்றி சொல்லிக் கொள்வோம் நன்றி வணக்கம்